சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான் யதீஸ்வரா. இங்கே மூணாவது சங்கம். மைத்ரேயர்கள் ஒரு பெயருக்கு அவர் காட்டு செஞ்சாலும் நினைக்கிறார். இந்த விதரோடு நான் காட்டுக்கு போறேன் வானத்தான் கிளம்பிக்கார். அவரை சந்திக்கிறார். அவருக்கு பக்தர் விஷயங்களை பரமாரிக்கிறார். அது ஆரம்பம் மூணாவது சங்கத்தில் சீசு போவாசமே சொற்குருவா கிருஷ்ணோ மைத்ரேயோ பகவான் முக்கில சத்ராவனம் பிரவிஷ்டேன தத்வா ஸ்வகிருஹம் ரித்திமது. விதுரர் வீடு ஏழைன்னு சில பேர் சொல்றார். செல்வம் திரும்பின வீட்டை விட்டு போனாருங்கிறாரு. இந்த செல்வம் இருக்கு, நீங்க நினைக்கிற பணங்காசு மட்டும் இல்லை, பக்தி நல்ல புண்ணியங்கள் இதெல்லாம் பெரிய செல்வமா இருக்கு அப்படின்னு வச்சுருந்தேன். காட்டு போட்டார். எல்லாத்தையும் விட்டு போனவர் அவரை கேட்கிறார். மைத்ரேயர் போய் இவர் கேட்கிறார். பகவான் கிரீஸ்வரர் இவர் அப்படி போக பண்ணது வீட்டை விட வச்சதெல்லாம் கிரீஸ்வர பகவான் கிருஷ்ணன் தான் பண்ணார். வேந்திரம் சித்வா குருவம்சராஜாக்கள்லாம் கெட்டு கொடுத்த வீட்டில் இவர் இருந்தார். இதெல்லாம் வேண்டாம் ஆத்மசாஸ்கிருதம் அது ஏறி இப்படியே பண்ணி வேண்டாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டார். ராகு உவாச்சா சரி வாசம் இந்த கத்தாங்கிற விதர்கள் மைத்ரேயரோடு எங்க சந்தித்தார், எப்ப சந்தித்தார், என்ன கேட்டார், என்ன பதில் சொல்றார். புத்திர சத்து ராஜோவாச்சா பரீட்சத்து கேட்கிறார். புத்திர சத்து பகவதா மைத்ரேயேன ஆத்த சங்கம கதாவா சக சம்பாத ஏதோ வர்ணன என்ன பிரபோ. எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீங்க சொல்லணும். எங்களுக்குன்னு எப்படி சொன்னாருன்னா இவரை சுத்தி பலி கொடுப்பான்னு இருக்கா. சுபர் கதை சொல்றாங்கன்னா பல பேர் வந்துட்டாங்க. பரீட்சித்து தான் மெயின் ஸ்ட்ரோக் தான். சுத்தி கூட நிறைய பேர் கேட்டுருக்காரு. எப்ப சம்பாதனை நடந்தது, எப்படி சம்பாதனை நடந்தது, எந்த ஊர்ல சந்திச்சுட்டா. மகான்கள் ரெண்டு பேர் சேர்ந்தா சும்மா இருக்க மாட்டாரு. தஸ்மின் வெளியே பிரஷ்னா சாதுவாகோபதும் பிரம்மிதா. மைத்ரேயனும் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் ஸ்காலர் அனுபவி. விதுரில் சாதாரண பேர் வழியில் விதுர நீதி சொன்னதுலேருந்தே அவர் தரவச்சார். இவர் ஒரு டவுட் வந்து அவனை கேட்கணும்னு ரெண்டு ஸ்காலர் ஸ்டேஷன் தான் நினைத்தான இருந்தோம். மடமும் மடமும் மீன் சொல்லியா பேர் மடம் மடம் மத்திய சொல்றேன். நிறைய சித்தம் ரொம்ப உயர்ந்ததான விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் கலந்ததாக அந்த சம்பாதம் இருக்குமே நீங்க அதை சொல்லணும். சுதோவாச்சா சையவும் கிருஷி பரியோயும் கிருஷ்ணோ ராஜ்யம். இப்ப அவர் பரீட்சித்து கேட்டு சுகர் பதில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேங்க. டைரக்டர் இல்லை இல்லை அப்புறம் வந்து அப்புறம் வந்து அப்புறம் வந்து பிரத்யாகம் சுபகுவிது. சுகருக்கு சுபகுவின் பகுவித்துனா நிறைய தெரிஞ்சவர். சுபகுவித்துனா ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர். அத்தாவது தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியுங்க. ஆத்மஞானம் என்ன தெரியுமா எல்லாம் தெரியும். கிரீதாத்மா சூயதாமிதி நல்லபடியா கேள்வி கேட்டப்பா சொல்றீங்க. ஸ்ரீசுகோவாஜா யதாது ராஜா ஸ்வசுதான் அசாதூன் கிருஷ்ணன் அதர்மேன வினஷ்ட திருஷ்டி ராகுலி எலிஷ்டத்து சுகான் விவன் கூனு பிரவேச ராஷா பவனே ததாக. கதை ஆரம்பிச்சார் அங்கே முதல்ல இவனை அரக்கு மாளிகைக்கு அனுப்புறான். அந்த கதையிலிருந்து ஆரம்பிக்கணும். இங்கிருந்து ஒழுந்து ஆரம்பிக்கணும். ராஜான திருதராஷ்டமி தாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் வெறும் அசத்துக்கள் அசாசூனு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டே இருந்து புஷ்ணன் ஆல்வேஸ் சப்போர்ட். ஆனா இவருக்கு கண்ணு மட்டும் தெரியல இல்ல மனதும் சரியா இல்லை.
அதர்மேல வினத்தது. மனதுல எது நல்லதுன்னு தெரிஞ்சு பண்றது கூட இல்லை. வெளிக்கண் மட்டும் பொருள் இல்லை, உட்கண்ணும் பொருளாயிருக்கு. ராத்திரி அவிஷ்ட சுதான் விபங்கூன்னு தன்னோட பிறந்த பாண்டு இறந்து போயிட்டாரு. குழந்தையா வந்திருக்கு, தாய் தாக்கனா இருந்தாலும் குழந்தை ஒழுங்கா வாழுது, நல்லபடியா கவனிக்கணும்னு கொண்டமும் இந்த பய சொல்றத கேட்டு அவன் எதிரியா நினைச்சானான். நினைச்சு என்ன பண்ணா, இவெல்லாம் மொத்தமா இவங்களை சண்டையில ஜெயிக்க முடியாது, ஏமாத்தி எரிய விட்டு வருவதுன்னு தீர்மானம் பண்ணி ஒரு கட்சி பெரிய இதெல்லாம் கதை தெரியும் பாரதத்துல அதுலேயே கொஞ்சம் எடுத்துக்கிற தாட்சா பவனே கதா. இது எப்ப நடந்தது? எதா சபாயாம் குருதே உபதேஷாபிமர்ஷம் சுதகம் மகர்க்கம் ந வாரயாமுதாயும். ரொம்ப குறுக்கமா வர்ணிக்கிற ரோகிணி வச்சு ஆடியாச்சு. அவ எங்களுடைய தாசின்னு சொல்லி துஷாசனம் பேசிட்டு எழுத்துன்னு வரான். குரு தேவ பிரஜாக குரு வம்சத்திலே பிரகாசிக்கக்கூடிய தர்மபுத்தர் பாண்டவாளுடைய மனைவி கரை கரகரன கேசத்தை குறிச்சு எழுதுன்னு வரான். இது பண்ணிருந்து பசங்கள்ல ஒரு பயன், இது எவ்வளவு மோசமான சமாச்சாரம். அப்பா அவுட் ஆஃப் வாரையாமா சென்றுபா, அவன் யாருப்பா? சம்சாயா, தன்னுடைய நாட்டு பெண். அப்பா என்ன பண்ணா, கண்ணால அழுதுண்டே வர குங்குமங்கள் எல்லாம் தடவின் இருக்கா, குங்குமம் போலாம் வச்சுட்டு இருக்கா, அதெல்லாம் அழிஞ்சு போறதா தண்ணீர் வந்து மிச்ச குங்குமானி அத்திரைகி ஹரந்தியாக அழுந்து வராது. ஜூதே ஸ்வதர்மேன ஜிதஸ்ய சாபோ சத்யாவலம்பஸ்ய வனாகதஸ்ய ந யாசதோ அஜாத சமயேன ஜாயம் தமோ துஷாமோ யத் அஜாத சத்ரோஹோ. நீ எவ்வளவு போக்குறி, பதினாலு வருஷம் இருந்து முடிஞ்சுட்டு மறுபடியும் என்ன கேட்கிற போக மாட்டேங்க. சாதோஹோ சத்யாவலம்பஸ்ய வனாதாகதஸ்ய யாச்சதா தாயம் தன் பங்கு கூடுன்னு கேட்கிறார். இல்லை காட்டிலேருந்து முதலேருந்தே வந்தவா தான் அஜாத சத்ருன்னு பேரு. ஏற்பட்டதான தர்மபுத்தருடைய அவர் தூதத்தில் ஜெய் இது பண்ணி போயிட்டார், தோத்து போயிட்டார் தனக்கு. அதுக்கப்புறம் காட்ட பதினாலு வருஷம் இருக்கணும்னு சொல்லி வந்ததுக்கும் கொடுக்கல. இது மட்டுமா, இதுக்கு மேல அப்பா என்னதா பையனதான்னு சொல்ல கிருஷ்ணன் தூது போனாருங்க. அப்பா என்ன ஒரு ஸ்ரீ, நீ அஞ்சு ராஜ்யம் கொடு, அஞ்சு கிராமம் கொடு, அஞ்சு வீடு கொடு, அஞ்சு ஊசி குத்துறம் எல்லாம் கூட கொடுக்க முடியாது. செருப்பு வந்து சிம்மாசனத்தை உட்கார்றதான். இதெல்லாம் பாரதத்துல கேட்டுக்க, ஏதாச்ச பார்த்த பிரகித சபாயா ஜெகத்குரு யானி ஜகாத கிருஷ்ண. கிருஷ்ணன் யாரு? ஜெகத்குரு. நம்ம வந்து ஜெகத்குரு. கிருஷ்ணன் வந்து கேட்கிறார், பா இந்த மாதிரி இருக்கு, நான் தூது வந்திருக்கேன், நிறைய முடிச்சுடலாம், வம்பெல்லாம் வேண்டாம். அவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்னொன்னும் மனிதனா பிறந்து வாழ்க்கலாம் அமிர்தமா இருக்கான். நதானி பும்சாம் அமிர்தாயனானி ராஜா உருமேனே, அந்த நல்லதாக நினைக்கவே இல்லைன்னு திருதராஷ்டிரம். சத புண்ணியலேசா, மருந்து கூட அவன்கிட்ட புண்ணியமில்லை. நல்லது ஒரு மோசமான ஆள். இதுக்கு முன்னாடி ஏதோ பகூதோ பவனும் பிரவிஷ்டோ முந்திராய பிருஷ்ட கில பூர்வஜேன. இதுக்கு முன்னாடி ஒரு சமயத்துல என்ன பண்ணா ஏது பண்ணான்னு இந்த தூதங்கள்லாம் கல்பிக்கிறதுக்கு முன்னாடி விதுரனையும் கூப்பிட்டு கேட்டார். விதுரன் நீதி சொல்றது ரொம்ப கிடைக்காது. விதுரணி அவர் சம்ஸ்கிருத பாஷையில் சொல்லலாம், வேத வேதாந்தத்தை நேரம் சொல்லப்படாதுங்கிறதுக்காக சம்ஸ்கிருதத்தை வரவேற்றான்னு அது பதில். வேறைக்கா வேதாந்த விசாரணத்தை தான் பிறந்தது சூத்திரையோட யாருக்கிறதுனால சொல்ல வேண்டாம், கீரி எல்லாம் சொல்லாமங்க. இந்த பொன்னாட்டில் வேலை சொல்லப்படாதுங்க, ராமாயணம் படிக்கிறான்னு சொல்லுங்க. இது எப்படின்னா அது அப்படி இல்லை. என்ன பண்ணாரு? கூட்டாள் இதழ பார்த்து வந்தார். மந்திராயன மந்திராலோசனைக்கா கூட்டா பூர்வஜேன புஷ்டா தர்மபுத்தர் திருதராஷன் கேட்கிறார். இதோட பார்த்து
என்ன சொல்றீங்க நீங்க, உங்க ஆலோசனை என்ன? நீங்க ஆலோசனை ரொம்ப கிட்டிக்காரு. மந்திரதுஷாம் வரியான், அதனாலதான் மந்திராலோசனைக்கே விதிர மந்திராலோசனை பேர். வைதுரியம் வதந்தி என்ன சொன்னார்? அஜாதசத்ருக்குள்ள பங்க மரியாதை கொடுத்துரும். சீதையை திரும்பி கொடுத்துருவன் எவ்வளவு பேர் சொன்ன? ராவணனுடைய மாதா மகன் சொல்றார், மாதா சொல்றா, வைப் சொல்ற, விபீஷன் சொல்றா, கும்பகர்ணனும் சொல்ற, என்ன சொன்னாலும் கேட்கல. அது மாதிரி இங்க பிரதியேஷராயன் நீ பண்ணதான இவ்வளவு தவறுகளையும் பொறுத்துருக்காரு. அப்பவே நினைச்சு வீரனை கொண்டிருந்தாலே பின்னாடி மகாபாரதம் பேசாம இருக்காரு, அவனும் பேசாம இருக்காரு. பெரிய விஷயங்கள் தவ ஆகஹான குற்றம் அர்த்தம், பாபத்துக்கு ஆகஹான பேர். ஆக ஆகசி ஆகாம்சி ஏனஹ ஏனசி ஏனாம்சி பாபம் பாபே பாபானி பாப்மா பாப்மானோ பாப்மான புள்ளிங்க சஹாஜா. இவர் தான் பொறுத்துருக்காருன்னா அண்ணா பொறுத்துருந்தா தங்கி ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு அண்ணனு கட்டுப்பட்டு இருந்த காலமா. ஒரு தம்பியா ரெண்டு தம்பியா நாலு தம்பி, அதுல முக்கியமான ஆள் யாரு? திபோதராஹிஸ்வதன்னு பாம்பு மாதிரி மூச்சு வரணும். அப்பவே கசிஞ்சு கொள்ளேன் எல்லாரையும் என்ன ஆட்டுக்கு போனப்பறம் நடுப்புற ஒரு வருஷத்துல கந்தனர்கள்லாம் பக்கத்துக்கு வந்து சண்டை வந்து அவன் அடிச்சு துரத்து ஒத்தவேசியோட கீழே நிற்கிறான். கர்ணன் கூட ஒரு அற அரைஞ்சா நீங்க கதை போ, எப்படியா காப்பாத்துன்னு நம்ம கேட்கிறான். இவரும் சரிங்க, தன்னை சொல்ல வந்த ஆசாமிக்கும் நல்லது பண்ணு. ராமன் சொல்ற பீஷணோவா சுக்ரீர எதிவா ராவணத்தையும் ரத்தமஸ்து அபயம் நம்ம. ராமனும் தர்மபுத்திரன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. எனவே அதெல்லாம் நினைச்சுதான் பார்க்க வேண்டும். பார்த்தாஸ்து தேவோ பகவான் குந்தோ கிரகீதவான் சிதி தேவ தேவ. கிருஷ்ணருக்கு சிதி தேவ தேவன் பேர், புரியுதா இருக்காது? பிராமணர்களுக்கெல்லாம் தெய்வம் சிதி தேவான பூசுரான்னு பேர். வேதாமிருதம் விவேத்யஸ்து சதஸ்மா பூசுரோ பகே, சிதினா பூமி, பூமியில் வாழும் தேவர்கள் வேதம் படித்த பிராமணர் அவர்களுக்கெல்லாம் நமோ பிரம்மண்ய தேவாய குரோ பிராமண சித்தாய ஜெகத் சித்தாய கிருஷ்ணாய கோவிந்தாய. சித்திதேவ தேவராக இருக்கிற சகா பகவான் பார்த்தார்களை தம்பகத்தை வச்சிருக்கார். அவருக்கு முகுந்தகான பேர். முகுந்தகான முகம் மோட்சம் ததா நீது முகுந்தகா. ஆகிய சொன்னா முகும்னா மோட்சம். பாட்டு சொல்லுங்க, முதல் பாட்டு லம்போதர லகுமிகர். நீ சொன்ன லகுமிகரான்னு என்ன பாஷை அனுப்பிச்சு? லம்போதர போய் லகுமிகரான்னு அனுப்பேன். லகுமின்னா என்னன்னா லக்ஷ்மின்னு அர்த்தத்தை லகுமின்னு வந்து அவர் எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர். கரான கையில் லம்போதர் ஒரு குழந்தை வந்து பாடி சொல்றாரு தெரியவா சொல்லி நான் கேட்டேன். அப்படிதான் தெரியவாங்க, எல்லாம் தெரிஞ்சவா தானே தெரியவா இருக்கு. யாந்த பாந்தான்னு ஒரு பாடுறார் தேகை பாடுற
கந்த பந்தா அப்படின்னு ஒரு பாட்டு. அத்தகைய தினமாக இருந்தால் சில்லாடி மண்டாரிங்க பெரியவாட்ட போனா இங்கிருந்து இன்னைக்கு எங்களுக்கு கத்தம் முடியல என்ன முடியல ரொம்ப சிம்பிளா இருக்குங்கிறாரு. எப்படி கந்த பந்தானா ராமானந்தமா யாவுக்கு அடுத்த எழுத்து ரா, பாவுக்கு அடுத்த எழுத்துமா, யாவுக்கு அடுத்த எழுத்தும் பாவுக்கு அடுத்த எழுத்துமா உள்ளவனே ராமானந்தம். ஒரு சுருன்னா சொல்ல முடியுமே, வேற ஒரு மகா சொல்ல தாகேர்வாளுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு சந்தேகம். தெரிவாழ்க்கிறது அந்த எகாரத்தை அந்த சமீபே வித்தியமான வர்ணா ரா, பாவுக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்து மா. ஏன் அப்படி பாடணுங்க என்னென்ன சொல்லு அவர் வாயில் அப்படி பாட முடியாது. ராமர் பண்ணியிருக்கார் ஹோ ராமா. எவ்வளவோ ஆயிரம் விஷயங்கள் இத்தூதிம கிருஷ்ணாதி கிருஷ்ணாச்சுரியாம் எதுதேவ தேவ. அவள் தன்னுடைய பக்கத்தில் வச்சிருந்து அவர் நீங்க எவ்வளவுடாங்கோ நான் பார்க்கிறேன். அவர் அங்க போய் அத்தனாவது துவாரகையில போய் கேட்டபோது கூட நான் வேணுமா உங்களுக்கு சேனை வேணுமான்னு கேட்டார். எனக்கு சேனை தான் வேணும்னா துரியோகம் உனக்கு அதை கொடுத்தேன்டார். நீங்க இருந்தா போவீங்க என்ன தம்பகத்திலே வர சொல்லிட்டாரு. யோகேஸ்வர கிருஷ்ணா பார்த்தோ சந்தோஷி விவானீசன் மத்தியில் கிருஷ்ணாதி கிருஷ்ணா விமுகோ கஜஸ்ரீஹி இல்ல ஆசே சௌரியா எது தேவ தேவா சிதி தேவ தேவா இது தேவ தேவ எதுக்களுக்கெல்லாம் தேவதேவ அங்க தேவ தேவ கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் கிருஷ்ணன் வினிர்ஜிதா சேஷன் தேவ தேவ அசேஷமான நிருதேவர்களுக்கு மனுஷாண்ட தேவதையாளா உள்ளவர்களுக்கெல்லாம் தேவமாக இருக்கிறவன் தான் ராஜாவாலையும் போட்டு திறந்தவர். தேவ தேவா கிதி தேவ தேவா எது தேவ தேவான்னு தேவதேவம் மூணு தினம் வந்து இந்த ஸ்லோகம் அப்படி கவனிக்கணும். கேட்பட்ட கிருஷ்ணன் ஊர் சௌரியமானந்திருக்கார். சயேஷ தோஷா புருஷத் விடாத்தே கிருஹான் பிரவிஷ்டோயம் அபத்தியமத்யா கிருஷ்ணாதி கிருஷ்ணா விமுகோ கஜஸ்ரீஹி யஜாசு அசைவம் குலகௌசலாய. புருஷன் வீடு புருஷன் பரமாத்மான சகஸ்தீருஷா அவரையும் தேசிச்சுண்டு அவர் பக்தர்களா உள்ளவாடையும் தேசிச்சுண்டு இந்த தோஷமானது ஒன்னு கவிந்துட்டு நீ அவரை போய் இந்த தேசத்தை போய் குழந்த மாதிரி நீ காப்பாத்திருக்க. எம் அபத்தியம் அத்தியா கிருஷ்ணாதி யார் அந்த தோஷமே வடிவெடுத்து வந்தது யாரு தெரியோதான் பாரு பாபம் நான் பண்ண பாபம் இப்படி சொல்லு அவனை போய் பிள்ளைன்னு சொல்லி நீ காப்பாத்திருக்க. கிருஷ்ணா விமுகா எல்லாம் இருந்து கிருஷ்ணனையும் ஒரு கண்ணு இருந்தான்னு சொல்லுவாங்க. ஏதோ கணத்தை சமாளிச்சு விடலாம். அவரை எதிர்க்கிறது நான் சொல்ல அதனால் உங்கள்கிட்ட இருந்ததான சகல செல்வங்களும் பயிலுக்கு இப்போ ஒரே ஒரு வழி துரியோதனை தூங்கி எங்கேயாவது போட்டுருக்கோம். இவனே இதனால சைனாவில் அனுப்பிச்சிருக்கோம் திரும்பியே வர முடியாது. ஒரு ரூம் குள்ள கொண்டு போயிடும் இங்கே தான் கிளம்பிக்குவோம். அங்க அனுப்பிச்சு நீங்க தான் சொல்லுவா ரூம்ல போட்டு போட்டு இருக்கா பெரிய கஜஸ்ரீ ஆசு அசைவம்னு பேர். அசைவம் சைவம் அசைவம் மங்களமே இல்லாத ஒரு சனீஸ்வரர். இதை கொண்டு போய் ஏன் அவனை தள்ளணும்னா குலம் குழைக்கணும். குலசியாச்சு நூறு பிள்ளைகள் இவனை தள்ளா மத்தியில் தெரியப்படும். இது ஒண்ணுதான் கோடாளிக்காம குலத்தை கெடுக்காம கோடாளிக்கா குலகோசலாய விடுந்தார். இதுதான் இவர் சொன்ன மந்திராலோசனை. இதே எங்கள் இன்னும் நாங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. விபீஷணன் கிளம்பி அமர கிளம்பிட்டார். எனக்கு ராமாயணம் சொல்லுதான் குலங்கள்லாம் காப்பாற்றினான்னா சீரிய கொண்டு போய் விட்டுருவோம் பண்ணி எத்தாம் தாய மென்கிலின்னு நாலு சீப்பாயன் கிளம்பிட்டார். அது மாதிரி
ஜீவம் சத்ர. இப்படி அண்ணா கேட்டது மந்திரால் வச்சு சொன்ன. இவரு ஒரு சஹசனாமாச்சனம் பண்றா யாரு சித்தப்பாவ துரியோதன. சுயோதனேன பிரவிருத்த கோபிதாதரே நாடு கொண்ட நிறுத்தல கோபம் பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு இழப்பையும் சூதாடு கூட தெரியாத மண்டு ராஜாவையும் எப்படி சூதாட்டு தெரிஞ்சதும் புத்திரவாங்க சூதாட்டு நேரமாக ஆடினாங்க. அவனு கோபம் விருத்தமாயும் பிரவிருத்தமாயிருக்கு முதலெல்லாம் பிடிக்கிறது. அசத்கிருத்தீயசீலப்பேற்பட்ட பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இவருடைய ஒழுக்கத்தை நமக்கு வேணும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒழுக்க சொரூபம் யார் எதிர கர்த்தா கர்ணானுஜ சௌவலேன கர்ணன் அனுஜனான சௌவலன் மூணு பேரை சொல்லிட்டான். துரியோதனன் சொல்றான் ஆமா ஆமா அவங்க ரெண்டு சொன்னா இவன் ஒண்ணு சொல்லு ஆளுக்கு ஒரு சுலோகம் பா நாராயணன் பாராயணம் பண்றாரு நாராயணன் நீங்க ஒண்ணு பண்ணாரு இல்ல அதெல்லாம் நான் நல்ல பார்த்தேன் நல்ல கெடுதல் இல்லை. இவன் நாலு வச்சு அவன் நாலு வைய என்ன கங்கையை வலிச்சு சரி பண்ணிக்கிறதுக்கா அவங்க கிளம்புறது பாராயணம் ஏன் பிரிச்சு பண்றது என்ன இவரே பண்ண சொல்லி வலிக்குமே திருச்சி கஷ்டி சொல்ற மாதிரி வேதம் இவன் ஒரே மூச்ச பண்ண பண்ண ₹40 ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு கொடுக்கணும்னா ஆளுக்கு ₹10 கொடுத்து நாலு பேருக்கு ₹40 பலம் வரணும் வரும் தகச்சு திச்சா அவங்க ஆளுக்கு ₹10 கொடுத்து ₹1000 வச்சிருக்கான் 100 பேர் நீ திச்சா அவங்க இவனுக்கு சாப்பாடே ₹10,000 செல வேண்டும் படத்துல அது ஒரு சொல்றதான் என்ன சொல்றது கஷ்டம் தான் கோவிலுக்கு பண்ணிக்கலாம் சொன்ன சர்ச்ச மாதிரி சர்ச்சில் கேட்டுவான் அசத்கிருத்த அதனால இவர் கிளம்பினார். ஏன் கிளம்பினாங்கிறது புரிஞ்சு வச்சு சபையில அவமானப்படுத்தி கொடுத்தான். கையேன மத்ரோபாவஜிம்மம் என்ன விஷான்னு சுக்கடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்றேன். விஷான்னு சொன்ன பிறகு என்ன விஷான் தெரியுமா நான் கேட்கிறேன். என்னாலதான் எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்றது. கையேன மந்திரோபிம்ஹம் ராத்யா சுகம் பொருள் ராத்தி சுத்தம் பலினைவ புஷ்க சத்தின் பிரதீப பரகிருத்தியாஸ்தேவாசுராட்சசானோட அடிச்சு விரட்ட இந்த பயலேன்றம் சகாயேனம் இந்திரஜித்து கூட மோசமாக குரு கூப்பிட்டு இந்த கட்சியில சார்ந்து வளர்ந்து அந்த கட்சியை மருந்து பண்றான். யார் கொடுத்த ஆகாரத்தினால இங்க வளர்ந்துருக்காரோ அவனுக்கு இடைஞ்சல் பண்ற அவனிடத்துல இளைஞர் பிரதீபா பரகிருத்திய ஆஸ்தே எதிரிக்கு போய் நல்லது பண்றான். வரட்டே பண்ண முதல்ல நிர்வாகம் ஆசு உடனே அவர்கிட்ட மீடியேட்டர் கட்சி அவனுக்கு வெறும் மூச்சுதான் இருக்கிறபடி புத்தி இல்லை. மக்கள் பல கர்ண பாணி கண்ணனுடைய பானம் கர்ணத்துல வேற பானங்க ரெண்டும் கண்ணன் தேசம்னா ரொம்ப தீட்சம் கர்ணன காலு காலுக்கு பானமா வரும் அதுல கர்ணத்து பானம் கர்ணாய பானம் அத்தியல் பண கர்ண பானை பாடிதோபி ஒவ்வொரு நரம்புலையும் குத்திருக்காங்க ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லல மானமே பேசிங்கிற கௌரவப்பட்ட இவர் வாசல்ல வில்ல வச்ச இது அங்கதான் இல்ல நிதாய தனுகு வாசல்ல வச்சா இல்ல ஏன் வச்சாருன்னு அங்க ஏதோ பார்க்க பாரத மாயாம்
மாயெல்லாம் இதன் மூலமா தான் கெடுதல்லாம் வருது. ஆயுதத்தை விட்டார் கதவியத்தாக குறி கூட வருத்தப்படல, அப்படி பேசினாலேன்னு வருத்தப்படல. கஜங்கள்லாம் கட்டி இருக்கக்கூடிய பெரிய கௌரவ சினாபம் தீர்த்தபதா தீர்த்தபதான்னு இவர் கால் லட்சங்கள்லாம் புனிதமாகும். அவர் புனிதமான கஷேத்திரங்களுக்கு போறார். அன்பா கிரம புண்ணிய சிகீர்ஷையா திவ்யாம் சகசிரமூர்த்தியால பகவான் எந்தெந்த கஷேத்திரங்கள்ல சாநித்தியம் கொண்டிருக்காரோ சகசிரசீர்ஷாசிரமூர்த்திங்கிறது பரமாத்மா அதிஷ்டிதா யானி கஷேத்திராணி எந்தெந்த கஷேத்திரங்கள்ல விசேஷமா குடி கொண்டிருக்காரோ ஏற்பட்டு பகவத் கஷேத்திரங்களுக்கெல்லாம் வெளிமணி